ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமானிகா டைரிஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில சின்ன டிப்ஸ் தான், ஈஸியாக நம்ம எப்படி வந்து கூகுளோட இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் மேட், கூகுள் கேலண்டர், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கூகுள் ட்ரிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட டைமை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து கூகுள் மீட்டிங் ஓப்பன் பண்ணணும், சடனாக மீட் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம போய் தேடணும், ஐயோ எங்கே இருக்குது கூகுள் மீட், அது ஒரு தனி ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு மீட் டாட் நியூ, இந்த மீட் டாட் நியூவை வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த கூகுள் மீட்டுக்கு ஆன வந்து கூகுள் மீட் வந்து ஓப்பன் ஆகிரும். வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கேமராவையும் மைக்ரோஃபோனையும் இப்போதைக்கு பிளாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கேமராவும் மைக்ரோஃபோனும் இதில் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஸ்மிஸ் கொடுத்துட்டேன். இந்த கூகுள் மீட்ல இருக்க சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. இங்க வந்து நம்ம வந்து மற்றவங்களும் இதை சப்போஸ் ஜஸ்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதில் போயிட்டு ஆட் அதர்ஸ் கொடுத்து அவங்களோட மெயில் ஐடி கொடுத்தா அவங்க வந்து இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இதை வந்து நம்ம காப்பி பண்ணி அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து அவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அன்மியூட் பட்டன். இப்போ வந்து நான் மியூட் பண்ணியிருக்கேன், கூகுள் மீட்டில் வந்து நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது தெரியுது, இது வந்து கேமரா ஆக்சஸ். இது வந்து நான் இப்போதைக்கு கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கேப்ஷன்ஸ், நமக்கு ஏதோ கேப்ஷன்ஸ் தேவையா அப்படின்னும் போது இதை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்த ப்ரெசென்ட் நவ் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன், லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் போர்ட், ஏதாவது எழுதுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இப்படி வந்து நிறைய இருக்குது. இதுதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்னும் நம்ம இதை சொல்லிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாரையும் மியூட் பண்ணுறதுக்கு வந்து ஆல் மியூட் பட்டன். நம்ம வந்து சப்போஸ் இந்த இடத்துல இப்படி கேன்சல் கொடுத்துட்டோம், இது போயிருச்சு, எப்படி நம்ம வந்து ஒரு பீப்புளை ஆட் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இங்கே ஆட் பீப்புள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க மெயில் ஐடியை நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் என்டர் பண்ணி அவங்கள இன்வைட் கொடுத்துக்கலாம். இதுதான் ஆட் பீப்புள். ஹோஸ்ட் கண்ட்ரோல், நம்ம சிஸ்டம் அவங்களுக்கு யாருக்கு கண்ட்ரோல் பண்ண கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த ஹோஸ்ட் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ், நம்ம பண்ணுற மெசேஜஸ் எல்லாருக்கும் போகும், அவங்க பண்ணுற மெசேஜஸும் இங்கே வந்து நமக்கு தெரியும். இது வந்து மெசேஜ் பாக்ஸ், சாட் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்குல்ல, இது மெசேஜ் பாக்ஸ். ஆக்டிவிட்டிஸ், அடுத்த ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் போர்ட், அதான் நம்ம எழுதிக்கிறது, ஒரு டயக்ராமோ இல்லை ஏதாவது ட்ரா பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ணுறோம், இல்லை நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு எழுதி வச்சுக்கிறது தான் ஒயிட் போர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் ஹோஸ்ட் கண்ட்ரோல், அவங்களுக்கு ஹோஸ்ட் கண் அதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, நம்ம சிஸ்டமோட கண்ட்ரோலை வந்து அவங்களுக்கு தரது தான் ஹோஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்மளோட இது வந்து மியூட் ஆயிருக்கா அன்மியூட், இந்த கிராஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா அன்மியூட்ல இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருந்தால் மியூட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் கூகுள் மீட்டோட ஒரு சில விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் கேலண்டர். கூகுள் கேலண்டர், இப்போ கூகுள் கேலண்டர் நம்ம மொபைலில் போயிட்டு தேடுவோம், எங்கடா கேலண்டர் இருக்குது, அப்படி தேடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு கால் டாட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகிரும். கூகுள் கேலண்டர் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏதாவது டைட்டில் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், ஏதாவது மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறோம், இங்கே இருக்க பாருங்கள் ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்ஸ், இதை வந்து நம்ம ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்து நம்ம எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை வந்து, இப்போ நான் இதை வந்து கிளாஸ்
க்ராஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளோட நார்மல் கேலண்டர் வந்து இதில் ஷோ ஆகிடும். இங்கே நம்ம கேலண்டர்ஸ் பர்த்டேஸ் ரிமைண்ட் பண்ணிக்கிறது, வேறு ஏதாச்சும் டாஸ்க்கை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஈவெண்ட்டாக டாஸ்க்காக எது வேணாலும் நம்ம இந்த கூகுள் கேலண்டரில் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த ஒரு டிப்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட். கூகுள் ஷீட்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்ப்ரெட் ஷீட்டாக தான் கூகுள் ஷீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட் ஷீட்டை தான் கூகுள் ஷீட்னு சொல்கிறாங்க. இந்த ஷீட் கூகுள் ஷீட் வந்து நம்ம டேட்டாஸ் எழுதிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஷீட் டாட் நியூ, ஷீட் டாட் நியூ கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்ப்ரெட் ஷீட் சொன்னேன்னா இந்த ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் ஆயிரும். இது சேமஸ் லைக் எக்ஸலன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லிக்கலாம். இல்லை ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேட்டா, டூல்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹெல்ப் இப்படின்னு சில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைல்குள்ளே போனீங்கன்னா நம்ம நியூவாக வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இம்போர்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நமக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் வித் அதர்ஸ்ன்னு கொடுத்து அவங்க மெயில் ஐடி கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த ஷீட் ஷேர் ஆகிடும், அவங்களும் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா இல்லை பப்ளிஷ் டு வெப், ஏதாவது வெப் போர்ட்டலில் நீங்கள் ஷேர் பண்ணணும், நார்மல் எல்லாருக்கும் காமனாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பப்ளிஷ் டு வெப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மை எக்ஸலாக வேணுமோ இல்லை என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம இந்த பேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மற்ற இருக்க ஆப்ஷன்ஸ், சில ஆப்ஷன்ஸ். இது வந்து மீட்டிங்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் சில டேட்டாஸ் என்ட்ரி பண்ணியிருக்கோம், அந்த டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம காமிக்கணும்னு சொல்லும் போது ப்ரெசென்ட் டு எ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி கேட்கும். இங்கே பார்த்தீங்களா ப்ரெசென்ட் ஆப் டு மீட்டிங், இதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அவங்க மெயில் ஐடி கொடுத்து அவங்களுக்குள்ள இது பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கொடுக்கல, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது வந்து மெசேஜ் கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட் பாக்ஸ் எல்லாரோட கம் இல்லை நம்ம ஏதாவது கமெண்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக இங்கேயும் நம்ம ஆட் கமெண்ட் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுத்துக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ யாருக்காவது இப்போ இதில் வந்து நான் நேம் சேவ் பண்ணல, ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நான் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடி போட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இது கொடுத்துரும், இல்லைனா இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். இதுதான் கூகுள் ஷீட்டோட சில முக்கியமான தகவல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டாட் நியூ, கூகுள் ஸ்லைட். கூகுள் ஸ்லைட் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லைங்க, லைக் ப்ரெசன்டேஷனும் சொல்லிக்கலாம், இல்லை நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோல அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நார்மல் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ஸ் இப்படி எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம கூகுளில் ஈஸியாக அந்த ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம நார்மல் வேர்ட் நார்மல் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் அவங்க ஷேரில் போயிட்டு அவங்க மெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் ஆகிரும். இது ஸ்லைட் ஷோ வேணுமா, ஸ்லைட் ஷோ வேணுமா, இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங், இல்லை அனதர் ஸ்க்ரீனுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னா இந்த பட்டன், இது மீட்டிங்க்கு ப்ரெசென்ட் சேம் நம்ம வந்து இதில் பார்த்தோம்ல கூகுள் ஷீட் அந்த மாதிரி இதில் சேம் அதே தான். இங்கே வந்து கமெண்ட்ஸ் நமக்கு வேணும்னா இல்லை கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதே தான். இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே கூட நீங்கள் நியூ ஸ்லைட் இப்படி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ரீடூ பண்ணணுன்னாலும் ரீடூ பண்ணிக்கலாம், அன்டூ பண்ணணுன்னாலும் அன்டூ பண்ணிக்கலாம். இப்படி சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை இப்படி சூஸ் இமேஜ் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபைல், அதான் ஃபைல் ஷேர் இருக்குது, நியூ இருக்குது, ஓப்பன் சேம் அதே தான் ஓகேவா. நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்தோம்ல சேம் டீட்டெயில்ஸ், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நீங்கள் வேணால் அப்புறமா பொறுமையாக எடுத்து பாருங்கள். இது வந்து அடுத்தது கூகுள் ஸ்லைட். நம்ம இதை வந்து தேட தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஸ்லைட் டாட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோனாலே போதும், இது வந்து ஒர்க் ஆகிரும். கமெண்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேம் வேர்ட் மாதிரி தான், அதை ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நம்ம எப்படி ஈஸியாக இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போயிட்டு டாக் டாட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபைலில் போயிட்டு
சேவ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணுறதை விட அது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம சேவ் பண்ணாமலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். வேணும்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் வேணும்னாலும் ஆஃப்லைன் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் இங்கே ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சேம் எல்லா இது மாதிரி தான், எடிட், வியூ, இன்செட் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இது வந்து நம்ம யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் டு அ மீட்டிங், அதுதான் இது. இது யாருக்காவது ஷேர் பண்ணுறோம், இந்த நம்ம சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து இப்போ ஒருத்தருக்கு பர்சனலாக அவங்க மட்டும்தான் வியூ பண்ணணும் அப்படின்ற போது நம்ம இந்த ஷேர் பட்டன் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கமெண்ட். கமெண்ட் வந்து நம்ம ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம இதில் வந்து கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஜஸ்ட் சேவ் சேவ் நான் அப்போவே கேட்டிருந்தேன்ல, அது அந்த சேவ். இது நெக்ஸ்ட்டு கீப் நோட். கீப் நோட்ன்றது ஜஸ்ட் நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் இல்லை நமக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி கூகுளில் வந்து கீப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து கீப் டாட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த எம்டி நோட் வந்து டைப், இப்போ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சேவாக இருக்கு. இது போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ நார்மலாக இருக்கிறது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட், உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டர்ன் இட் ஆன்னு கொடுத்துக்கலாம், இல்லை செட்டிங்ஸில் போய் தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏதாவது இம்பார்ட்டன்ட், இப்போ யாருக்கா பர்த்டே ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவங்களோட டேட்ஸ் சம்திங் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிமைண்ட் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொலாபரேட்டர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறது, அதுதான் கொலாபரேட்டர். பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ், பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் பின்னாடி கலர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இப்போ இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் வந்துடும், அதுதான் ஆப்ஷன்ஸ். இல்லை இமேஜ் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆட் இமேஜ் கொடுத்துக்கலாம். நம்ம சிஸ்டமில் இருந்து எந்த இமேஜ் வேணாலும் இதில் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ச்சிவ். ஆர்ச்சிவ்ஸ்னால் நம்ம ஆர்ச்சிவ்னால் லாஸ்ட் அந்த இது தெரியாமல் இருக்க மாதிரி, அதுதான் இந்த ஆப்ஷன். மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நோட்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது லேபிள் பண்ணணும்னாலும் லேபிள் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது ட்ராயிங், மேக் அ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சில நோட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம இங்கே ஏதாவது ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நோட் போட்டு இதை வந்து ஏதாவது லேபிள் எடிட் பண்ணணும்னா எடிட் லேபிள்ஸ், ஏதாவது டெலீட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ராஷில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எத்தனை லிஸ்ட் இப்போ நம்ம இப்படி இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹாரிசன்டலாக பார்த்து, இது ஜஸ்ட் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட் வியூ அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, ஹாரிசன்டல் ஹாரிசன்டல் டூ லேயர்ஸும் இதில் வந்து ஷோ ஆகும். இதுதான் இதோட ஆப்ஷன்ஸ். இவ்வளோ தான் கூகுள் கீப் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டாட் நியூ. கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம்ஸ்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும், இல்லை வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாரதும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நிறைய பேரோடது கலெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தனித்தனியாக அவங்களுக்கு பண்ணுறதை விட நம்ம வந்து இப்படி ஃபார்ம் டாட் நியூ ஃபார்ம் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மில் தேவையான க்வெஷ்சன்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இதை நம்ம வந்து கூகுளில் சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க சென்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகிரும். இதில் வந்து இப்படி மல்டிபிள் சாய்ஸ், இல்லை செக் பாக்ஸ் வேணும்னாலும் இங்கே செக் பாக்ஸ், இப்படி வந்து சில இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஷின்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ஆட் கொஷின்ஸ், ஏதாவது இம்பார்ட்டண்ட் அந்த கொஷினை வந்து இம்பார்ட்டண்ட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது வேறு எதுலையாவது இருந்து கொஷின்ஸ் இது பண்ணணும்னா அந்த கொஷின்ஸ் இது பண்ணிக்கலாம். இது வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து இமேஜ் ஆட் பண்ணுறோம். இது ஏதாவது வீடியோ ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட் செக்ஷன்ஸ், வேறு ஏதாவது செக்ஷன் அப்படி ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டெலிட் பண்ணிடலாம். டூப்ளிகேட், இதே கொஸ்டின் அகைன் டூப்ளிகேட் பண்ணணும். இது ரெக்வயர்னா இந்த ஃபீல்ட் வந்து மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகிரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இந்த ஃபீல்டை வந்து இங்கே கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட வேலிடேஷன் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஜஸ்ட் இவ்வளோ தான். ப்ரிவ்யூ வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஏதாவது தீம்ஸ் ஆட் பண்ணணும், அன்டூ இல்லை ரீடூ இதை ஏதாச்சும் பண்ணணும், சென்ட் பண்ணணும்னா இந்த பட்டனை கொடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தது சில கூகுள் ட்ரிக்ஸ், ஈஸியாக எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.